அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். என்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நேற்று ஒரு நடிகை சொல்றாங்க, பெயர் குறிப்பிட வேணாம், அவங்க ஏன் தமிழ் சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லையா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இன்று விஷால் அவர்கள் சொல்றாரு, அப்ப கமிட்டி ஹேமா கமிட்டியை போன்று தமிழகத்திலையும் கமிட்டி அமைக்கப்படும், அடுத்த 3 நாள் அமைக்கப்படும், புகார்கள் வந்து வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது மலையாள சினிமாவை விட தமிழ் சினிமாவில் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கு, அப்ப அங்கு வெளிவந்ததை போல இங்கு பிரபலங்களாக இருக்கக்கூடியவர்களுடைய பேர்கள்லாம் வெளி வருமா? இல்லை வராது. ஏன் வராதுன்னா அவர்கள் ரகசியமாக இப்போ ஒரு கேரளாவில் அமைக்கப்பட்டிருக்கிற கமிட்டி தமிழ்நாட்டில் நினைச்சே பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் யாருன்னு கேட்டால், நீங்கள் ஏடிஜிபி வெங்கடேஷ் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, டிஐஜி அஜிதா பேகம், அதே போல் மெரின் ஜோசப், எல்லாமே டிஐஜி அந்தஸ்தில் உள்ளவங்க, எஸ்பி வந்து சொல்லுவாங்க, பூங்குழலி போலீஸ் அகாடமியினுடைய உதவி இயக்குநராக இருக்காங்க, அடுத்து ஐஸ்வர்யா டோங்கரா, இவங்கெல்லாம் பெண் டிஜிபிகள், சாரி டிஐஜிகள், எஸ்பிகள். ரகசியமாக அவங்க அந்த புகாரை விசாரிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இது போன்று விசாரிக்கிறோன்னா, நீங்கள் திலகவதி ஐபிஎஸ் அவங்க பழைய ரிட்டையர்டு டிஜிபி அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்தால் நியாயம் வெளிவர், நியாயம் வெளியவர். ஏன்னா அவங்க பெண்ணுரிமை போராளி, பெண்ணுரிமை போராளி. நீங்கள் எந்த சமரசம் பண்ண மாட்டாங்க, அரசியல்வாதி தூக்கி ஓரமாக போட்டுருவாங்க, நியாயத்தின் பால் நிற்கக்கூடியவங்க. அதனால் உண்மையாகவே ஒரு இந்த கமிட்டி போடுறதா இருந்தால் திலகவதி ஐபிஎஸ் பழைய டிஜிபி அந்தம்மா அவங்க தலைமையில் குழு அமைத்து பாதிக்கப்பட்ட பெண்கள் ரகசியமாக புகார் கொடுக்கலாம், இந்த மெத்தடை, அதாவது கேரளாவில் இருப்பதை போன்று முறை செய்தால் மட்டும்தான். ஏன்னா விசால் இப்போ அந்த 7 பேர் கமிட்டின்னு சொல்லியிருக்காரு, 7 பேர் கமிட்டி மீதே புகார் கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க? போதனால் பதவி விலகிட்டார், சித்திக் பதவி விலகிட்டார், ஜெயசூர்யா, முகேஷ், எல்லாம் ஆட்டத்தை கிடச்சாச்சு. அப்போ அத்தனை பேர் புகார் இருக்கு, அப்படி தானே எடுத்துக்கணும். புகார் இல்லைன்னா அதான் மடியில் கணர் தானே வழியில் பாயம். அப்போ தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பணும்னு ஒரு நீங்களே அறிக்கை கொடுங்களேன், ஏன் பதவி விலகுறீங்க? அப்போ எல்லாரும் இதே தான், அதான் சொல்கிறோம்ல, இப்போ கேரளாவில் நடிகர் சங்கமே அத்தனை பேர் ஜெயிலுக்கு போக போகிறாங்க. இப்போ அங்கேயே அப்படின்னா இங்கே இதை விட கடுமையான புகார் இருக்கு. ஒரு உச்சபட்ச நட்சத்திரம், இப்போ பேர் வேண்டாம், அவரால் நீங்கள் பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்யப்பட்ட பல புகார் சினிமா உலகத்தில் உலாவிட்டுருக்கு. நீங்கள் அதே போல் பல உச்சபட்ச நட்சத்திரங்கள் நம்பர் 1, 2, 3, 4, 5 இவர்கள் மேலாம் பல புகார்கள் உலாவிட்டுருக்கு. யார் புகார் கொடுப்பது? புகார் எங்கே ஒண்டி கொடுப்பது? யார் விசாரிப்பது? இப்படிலாம் நிறைய கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ புதுவெளியில் வந்தால் அவர்கள் திரையுலக வாழ்க்கையே முடித்து வைக்கப்படும். நதியான ஒரு அம்மா நடிகை, நீங்கள் ஒரு ரவுடி 5 குப்பை வீரமணி விரட்டுறான் கடத்துறான்னு, அந்த மாதிரி சினிமா விட்டு அமெரிக்கா போயிடுச்சு. எம்ஜி வல்லபன் தான் நீ வேண்டாமா நீ பாதுகாப்பாக போங்கிறார். அப்போ பாதுகாப்பு இல்லை, நடிகர் சங்கத்தாலே பாதுகாப்புக்கு கொடுக்கப்படவில்லை. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நடிகர் சங்கத்தில் ஒரு நிறைய பேர் தலைவர் இருந்திருக்காங்க, ஒரு தலைவர் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்காரு, குடும்பம் நடத்திட்டு வேறு கல்யாணம் பண்ணி அந்த அம்மா கட்டி விட்டார். அந்த அம்மா இன்னும் இருக்குது, அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா பெயரே வெளியே வரல. அந்த அம்மா முதல் படத்தில் இந்த தலைவரோட இந்த நடித்த நடிகை, கதாநாயகியாக நடித்த நடிகையை திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கார். ஒரு பெரிய நடிகர் நடத்திட்டு என்ன பண்ணுறாரு, அந்த அம்மா அப்படியே ஓரம் கட்டிட்டு கல்யாணம் பண்ணி அவர் அடுத்த பெரிய நடிகராக மாறிடுறார். இப்படி பல புகார் இருக்குது. இந்த புகாரையெல்லாம் நீங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும்னா ஒரே நேர்மையான அதிகாரி திலகவதி ஐபிஎஸ் தான். இதை எதை போட்டாலும் இது கண்துடைப்பாக தான் மாறும். இந்த 7 பேர் விஷால், உச்சபட்ச நட்சத்திரம், எல்லாருமே புடவை எடுத்து கொடுக்குற ஆட்கள் தான். சினிமா வாய்ப்பு ஒரு பொண்ணு 21 வயசு பொண்ணு சித்திக் மேலே புகார் சொல்லுது, எங்கே வேணால் பொதுவெளியில் வந்து சொல்கிறாங்க. இது அதே போல் புதுவெளியில் யாரும் தமிழ்நாட்டில் வரமாட்டாங்க. அப்போ வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன?
இந்த கமிட்டி ரகசியமாக இயங்க வேண்டும். இதில் ஒரு மூணு எஸ்பி அந்தஸ்தில் போலீஸ் அதிகாரிகள் இதில் அவங்க அந்த அம்மா கண்டூரில் அது அவங்க அம்மா ரிட்டையர்டு. இது கரண்டில் இருக்கக்கூடிய போலீஸ் பெண் போலீஸ் அதிகாரிகள் ஒரு மூணு பேரை கொடுக்கணும். கொடுத்தா தான் எந்த அரசியல் நெருக்கடி இருக்கக்கூடாது. ஆ, எனக்கு வேண்டியவங்க பார்த்துக்கங்க, உனக்கு வேண்டிய பார்த்துக்கங்க. எங்கே இப்போது சினிமாவும் அரசியலும் தமிழ்நாட்டில் கலந்து இருக்கு. நீங்கள் பல நடிகைகள் நீங்கள் விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டாச்சுன்னா நேராக மனோரமாவுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்களாம். மனோரமா இறந்து போச்சு, ஆச்சு ஆச்சு என்னை காப்பாற்றுனேன். அந்த அம்மா ராத்திரி 12 மணிக்கு சிஎம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணும். அந்த அம்மாவுக்கு தெரிந்த சிஎம் எத்தனை பேர், அண்ணாதுரையை தெரியும், கருணாநிதியை தெரியும், எம்ஜிஆரை தெரியும், ஜெயலலிதாவை தெரியும், இத்தனை பேரை தெரியும். யாருக்கு? மனோரமா. ஆமாம், மனோரமா ஃபோன் பண்ணால் யாரும் தவிர்க்க மாட்டாங்க. என்ன இந்த மாதிரி சோன் சோன் நடிகை ஈசியாரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னார், இப்போது இடித்து கட்டிகிட்டு இருக்கான் பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் அடையாறு பார்க் ஹோட்டல், அப்போ அதுக்கு பேர் அடையாறு கேட். அதில் ஒரு நடிகையை, உச்சபட்ச நடிகையை பாலியல் வழக்கில் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி ராத்திரி 2 மணிக்கு நடந்து கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் அபிராமபுரம் ஸ்டேஷனுக்கு, அபிராமபுரம் ஸ்டேஷனுக்கு. அப்போ மனோரமா எழுப்பப்பட்டார், எழுப்பப்பட்டு அப்போ முதலமைச்சருக்கு இந்த ஃபோன் பண்ண உடனேயும் முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கப்பா. ஆ, இப்படித்தான் தமிழ்நாட்டு கதை. தமிழ்நாட்டினுடைய அரசியலும் சினிமாவும் பாலியல் வழக்கு தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டால் பல நடிகர்கள் ஜெயிலுக்கு போயிடுவான். பல நடிகர்கள் கோடம்பாக்கம் எங்கே இருக்கு, புழலுக்கு போயிடும். ஆனால் இப்போ இந்த ஹேமா கமிட்டி, கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கை வந்த பிறகு தமிழில் தமிழ் நடிகர்கள் பாதி பேர் ஆமா கமிட்டியில் இருப்பாங்க. பாதி பேருக்கு என்ன பிடிச்சிருக்கோம், கிளி பிடிச்சிருக்கோம். இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அத்தனை பேரும் எனக்கு என்னுடைய கணக்கணிப்புப்படி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஃபீல்டு இருக்கானா, 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் ரீதியாக கெடுக்கப்பட்டிருப்பார்கள், கற்பழிக்கப்பட்டிருப்பார்கள். இவர்களை கற்பழிப்பு வழக்கு, இப்போ சித்திக்கு மேலே கற்பழிப்பு வழக்கு தான். இதே வழக்கை தமிழ் திரையுலகத்திற்குடைய யாராக இருந்தாலும் வழக்கு பதிவு செய்தால் மட்டும்தான் இந்த பெண்களை எதிர்காலத்தில் காப்பாற்ற முடியுமே தவிர வேறு எந்த சட்டத்தாலும் காப்பாற்ற முடியாது. ஹேமா கமிட்டியை போல தமிழ்நாட்டில் ஒரு கமிட்டி போட்டால் கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய புகார் கொடுப்பாங்க. ஆனால் இது இமெயிலில் மட்டும்தான் கொடுக்க, நேரடியாக போனால் அவன் சினிமா உலகத்திலேருந்து தூக்கி வீசிடுவாங்க. ஏன்னா தமிழ் திரையுலகம், கேரளா திரையுலகத்தில் ஒரு பாதுகாப்பு இருக்கு, காவல்துறை அங்கே கம்யூனிஸ்ட் அரசு, இங்கே இந்த அரசே சினிமா அரசு. அதனால் அந்த பெண்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பே இருக்காது. இது தமிழ்நாட்டில் போட்டிருக்கப்பட்ட அந்த 7 பேர் கொண்ட கமிட்டி எப்படி முறையாக விசாரிக்கணும்னா, எல்லாமே மெயில் விஷயம் கசிஞ்சதுன்னா அவனை கைது செய்யணும். 7 பேர் கமிட்டியில் போடப்பட்டிருக்கிற ஆட்கள் கண்டிப்பாக ரகசியத்தை பாதுகாக்கணும். ஏன்னா காவல்துறையை ரகசியத்தை பாதுகாக்கிறது இல்லை. நீங்கள் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நீங்கள் இப்போ எங்கே கொரட்டூரில் டிசியாக இருக்கார் பாண்டியராஜன் என்கின்ற ஒருவர், அவர் அந்த வழக்கில் அத்தனை குற்றவாளியை காப்பாற்றியவர், சிறையில் முடிச்சு உள்ளே போட வேண்டிய நபர்களை பூரா பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுக்குற அந்த புகாரை பொது வெளியில் அறிவித்தவர் யார், இந்த பாண்டியராஜன் டிசி. காவல்துறை உயர் அதிகாரிகளே ஒரு கருப்பு அதிகாரிகளாக இருக்காங்க, காட்டி கொடுக்கக்கூடிய அதிகாரிகளாக கருப்பு ஆடாக இருக்காங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் போடப்படுகிற கமிட்டி எப்படி முறையாக விசாரிக்கும், புகார் கொடுக்குற பெண்களை நீங்கள் நேரடியாக வர வச்சா அவர்கள் மீடியா வெளிச்சத்துக்கு வந்துடுவாங்க, அதோட உங்களுக்கு பட வாய்ப்பே இல்லாமல் போயிடும். சரிங்க, இந்த ஹேமா கமிட்டி அறிக்கையிலேருந்து உண்மையிலே அந்த அறிக்கை வெற்று அறிக்கையாக மாறுதா, இல்லை அதன் மூலம் நடவடிக்கைகள் இன்னும் பெரிதளவில் எடுக்கப்படுதா, இதை ஒட்டி தமிழகத்தில் என்ன மாதிரியான கமிட்டிகள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறாங்கிறது கூடிய விரைவில் தெரிய வரும். நேரம் கொடுத்ததற்கும் பல தகவல்கள் கொடுத்ததற்கும் நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.